அஸ்ஸலாமு அலைக்கும். இன்றைக்கி நம்ம சேனலில் ஈவினிங் டீ ஸ்நாக்ஸ் தான் பார்க்க போகிறோம். ரிப்பன் பக்கோடா, சில பேர் இதை ஓலை பக்கோடான்னு சொல்லுவாங்க. பிகினர்ஸ் கூட செய்கிற மாதிரி ரொம்ப ஈஸியான மெத்தடில் எப்படி பண்ணலான்னு வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். இந்த பக்கோடா செய்கிறதுக்கு அளவுகள் ரொம்ப முக்கியம். நான் இன்றைக்கி மெஷரிங் கப்பால் தான் அளவெடுக்க போகிறேன். உங்கள்கிட்ட மெஷரிங் கப்பு இல்லைன்னா இந்த மாதிரி டீ டம்ளர் கூட எடுத்துக்கலாம், இல்லைன்னா பவுல் கூட நீங்கள் எடுத்துக்கலாம். எதில் நீங்கள் அளவெடுத்தாலும் எல்லா பொருளையும் ஒரே கப்பில் அளவெடுத்துக்கோங்க. நான் எடுத்திருக்க கப்போட அளவு 250 ml. ஒரு பெரிய மிக்சிங் பவுல் எடுத்துக்கலாம். அதில் ஒரு கப்பு நிறைய அரிசி மாவு, அதாவது நம்ம வீட்டில் அரைக்கக்கூடிய பச்சரிசி மாவு தான் நான் எடுத்திருக்கேன். கால் கப்பு அளவு கடல மாவு, அந்த கடல மாவை நம்ம சலிச்சுட்டு சேர்த்துக்கலாம். கட்டி இல்லாமல் சலிச்சு எடுத்துக்கலாம். கட்டிகள் எதுவும் இருந்தாக்கா ஸ்பூனால் இந்த மாதிரி நம்ம கரைச்சி விட்டுக்கலாம். கால் கப்பு பொட்டுக்கடலை மாவு, அதாவது பொட்டுக்கடலையை மிக்சியில் நல்லா நைஸாக அரைச்சிட்டு அரைச்சதுக்கப்புறம் கால் கப்பு எடுத்துக்கோங்க. இதே நாம் இப்போ சலிச்சு எடுத்துக்கலாம். இதுவும் கட்டி இல்லாமல் நல்லா சலிச்சு எடுத்துக்கோங்க. இது கூட 1/2 டீஸ்பூன் தனி மிளகாய்த்தூள், 1/2 டீஸ்பூன் உப்பு, 1/4 டீஸ்பூன் பெருங்காயத்தூள், 1/4 டீஸ்பூனுக்கு கம்மியாக மஞ்சள் தூள். இது வேணால் நீங்கள் சேர்த்துக்கலாம், இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிக்கலாம். 1/2 டீஸ்பூன் எள், எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் இது கூட 3 டேபிள்ஸ்பூன் நல்லா ஹீட்டாக இருக்கிற எண்ணெய் சேர்த்துக்கோங்க. பக்கோடா பொரிக்கிறதுக்காக நான் ஏற்கனவே எண்ணெய் ஹீட் பண்ணி வச்சுருக்கேன். அதிலிருந்து தான் 3 டேபிள்ஸ்பூன் எண்ணெயை சேர்த்து கலந்து விட்டுக்கலாம். எண்ணெய் ஹீட்டாக இருக்கும் போது கையால் கலக்காதீங்க. ஃபஸ்ட்டு ஒரு ஸ்பூனை வச்சு கலந்துட்டு அதுக்கப்புறம் நாம் கையால் கலந்துக்கலாம். நான் சொன்ன அளவுகள் எல்லாமே கரெக்டாக எடுத்துருந்தீங்கன்னா உப்புலேருந்து காரம்லேருந்து எல்லாமே கரெக்டாக இருக்கும், நல்லா கிறிஸ்பியாகவும் இருக்கும். எண்ணெயை குடிக்காமல் உங்களுக்கு ரொம்ப நாளைக்கு நமத்து போகாமல் இருக்கும். இது கூட நாம் 1 கப் அளவு தண்ணி எடுத்திருக்கேன். இதுலேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து கலந்துக்கலாம். எப்போதுமே ஒரே திர தண்ணி கலந்துடாதீங்க, கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து கலந்து விட்டுக்கோங்க. எல்லாத்தையும் சேர்த்து நல்லா பிசைஞ்சிக்கலாம். சப்பாத்தி மாவிட கொஞ்சம் லூஸாக பிசைஞ்சிக்கோங்க. ரொம்பவும் தண்ணியாக இல்லாமல் ரொம்பவும் கெட்டியாக இல்லாமல் இந்த அளவுக்கு சாஃப்டாக இருக்கணும். தொட்டு பார்க்கும்போது இந்த மாதிரி விரல்கள் எல்லாம் நல்லா அழுத்தி போகணும். நாம் 1 கப்பு தண்ணி எடுத்ததுக்கு இந்த அளவில் பாக்கி இருக்குது. சில பேர் மாவு பொறுத்து 1 கப்பு கூட ஆகலாம். எனக்கு கொஞ்சம் மீந்திருக்கு. நல்லா சாஃப்டாக பிசைஞ்சாச்சு, இது அப்படியே இருக்கட்டும். அடுத்து நாம் உரலெல்லாம் மாவு ஒட்டாமல் இருக்கிறதுக்காக கொஞ்சமாக ஆயில் ப்ரஷ் பண்ணிக்கலாம். எல்லாத்துலேயும் ப்ரஷ் பண்ணிக்கிட்டிங்கன்னா ஒட்டாமல் நம்மளுக்கு ஈஸியாக வரும். நான் இன்றைக்கி ரிப்பன் பக்கோடா பண்ணுறதுனால இந்த அச்சு எடுத்திருக்கேன். இப்போ நாம் புளியறதுக்கு ரெடி பண்ணிடலாம். கொஞ்சமாக மாவு எடுத்து இதுக்குள்ளே வச்சுக்கலாம். லைட்டாக பிழிஞ்சு பாருங்கள், கரெக்டாக வருதாண்டு. இப்போ நாம் அடுப்பில் எண்ணெயை வச்சு நல்லா ஹீட் பண்ணிக்கலாம். ஓரத்துலேருந்து பிழிய ஆரம்பிங்க, நடுவில் பிழியாமல் ஓரத்துலேருந்து கொண்டு வந்து சென்டரில் முடிங்க. நமக்கு பிழியும் போது மட்டும்தான் எண்ணெய் ஹீட்டாக இருக்குன்னு. அதுக்கப்புறம் மீடியம் ஃப்ளேமுக்கு மாற்றிக்கோங்க, இல்லைன்னா உள்ளே வேகாது, சீக்கிரம் கலரும் மாறிடும், நமக்கு கிறிஸ்பினஸும் இருக்காது, நமத்து போன மாதிரி இருக்கும். மீடியம் ஃப்ளேம்லேயே வேக வச்சு லேசாக சலசலப்பு அடங்கினதுக்கப்புறம் திருப்பி போட்டுக்கலாம். அப்புறம் பபுள்ஸ் எல்லாம் அடங்கினதும் நாம் எடுத்துடலாம். இதே மாதிரியே நாம் எல்லா மாவையும் பிழிஞ்சு எடுத்துடலாம். 1 கப் மாவுக்கு நமக்கு இவ்வளோ கிடச்சிருக்கு பாருங்கள், எவ்வளோ கிறிஸ்பியாக இருக்குன்னு. இப்போ நாம் உடச்சி பார்க்கலாம்.
இதே மாதிரியே நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு உங்களுக்கு எப்படி வந்துச்சுன்னு மறக்காமல் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள்.